Hi viewers, welcome to Fat Trends. இன்னைக்கு டெலிஷியஸான ஹெல்த்தியான கார கொழுக்கட்டையும் ஒரு கார சட்டியும் பார்க்க போறோம். ஒரு இஞ்சி டீ கூட உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு பண்றதுக்காக ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடு வந்ததும் கடுகு தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொட்டியதும் பருப்பு வகைகளை சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சட்டிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்டே பருப்பு வகைகளை சேர்த்தா கரிஞ்சிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாதி சின்ன வெங்காயம் மாட்டி ஒரு வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி வந்து இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பொன்னிறமானதும் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் மாவில் தான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். பெரிய கப்பு 1 கப் வரும், சின்ன கப்புனா 1.5 கப் அந்த மாதிரி வரும். ஸோ நான் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 20-30 செகண்ட் இப்படி வறுத்ததும் உளுந்தம்பருப்பு வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் மிளகாய் சிவப்பு மிளகாய் ஒன்றே ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பொன்னிறம் ஆறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாட்டு நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன். பொன்னிறமானதும் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்க்க சேர்க்க ருசியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 கப் ஃபுல்லாகவே மாவுக்கு 2 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தேங்காயில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி வந்துடணும். உப்பு பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருந்தால் கொழுக்கட்டை நல்லா சுவையாகவே இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுனால நான் உப்பு கரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இன்னைக்கு புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் கொழுக்கட்டைக்கு. எங்கள் அம்மாலாம் வந்து வெள்ளை கொழுக்கட்டைக்கும் புட்டு மாவு தான் சேர்ப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து பச்சரிசியை வந்து வறுத்து திரிச்சு பச்சரிசியை மாவாக்கி எங்கள் ஊரில் வந்து நல்லா வறுத்து வச்சுருப்பாங்க. புட்டு மாவு தனியாட்டு இடியப் மாவு தனியாட்டு அதில் வந்து புட்டு மாவு 1 ஃபுல் கப் எடுத்து இந்த மாதிரி இந்த கொதிக்கிற வெண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த போஷம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆப்ரிக்கன்ஸ் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த அளவுக்கு ஹீட்டாகவே இருந்துச்சு. மாவு நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையாட்டு செய்து பிடி கொழுக்கட்டையாட்டு செய்து அவிச்சு எடுத்துடலாம். இட்லி சாஸ் பண்ணல மாவு கொஞ்சம் ஆறட்டும். ஃபேனில் எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கிடைச்சிது. மாவை சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செய்து மாவு செய்து எடுத்துக்கிட்டா கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதில் வந்து நிறைய மல்லிக்கீரை சின்ன சின்னதாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மல்லிக்கீரை என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து கருவேப்பிலை இலைகளை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பொறுக்கிற சூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா சூடாகவே இருக்குது. மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆறின வெண்ணி வந்து வெந்நீர் வந்து கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்ல சூடாகவே இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. முத தாங்க முடியாமட்டா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பச்சை மாவு எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிச்சாதான் சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 இட்லி தட்டு எடுத்திருக்கேன். ஒரு செட்டாகவே வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். கொழுக்கட்டை மாவு வந்து நமக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாட்டு பிடிச்சு எடுத்துடலாம். சிலவங்க வந்து பால்ஸ் மாதிரி எடுத்து அவிச்சு எடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பிடி கொழுக்கட்டையாட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் அம்மாலாம் வந்து சக்கரைப்பாகு
தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. அந்த ரெசிபி கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னைக்கு டிஃபனுக்காக பண்ணது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கார கொல்கட்டையாட்டு செய்துட்டு கார சட்னியும் பண்ணியிருந்தேன். கார சட்னி கூட ரொம்ப டெலிசியஸாகவே இருந்துச்சு. இந்த கொல்கட்டையை வந்து இது மாதிரி அவிச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கூட நம்ம கார சட்னி பண்ணிடலாம். கார சட்னி வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு இட்லி சாஸ் பேன் எடுத்து தண்ணியில் வச்சுட்டு பிடிச்சி வச்சுருக்க கொல்கட்டை எல்லாமே அவிய வச்சுட்டேன். இது ஒரு 10-12 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 12 நிமிஷத்துலேயே அவிஞ்சிடுச்சு. மேலும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 1 டீஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியை தான் இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பொருட்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். கார சட்னிக்கு வந்து தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். புளி வந்து 1 துண்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லெமன் அளவுக்கு போதும். புளிப்பு சுவை ரொம்ப வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு புளி அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் கிடச்சிது. ஸோ நான் இந்த அளவுக்கு 1 கொத்து கருவேப்பிலை இலைகளை வந்து காம்புகளோடு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்ததும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், கல் உப்பு. லாஸ்ட்டில் தான் இது வதங்கியதும் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆர்டினரி சில்லி பவுடர்னால் 1 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இந்த தடவை காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் காரமாகவே இருக்குது. சில்லி பவுடர் சேர்த்ததும் 1/30 செகண்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு சட்னி அரைக்கணும். இப்போ 1/3 கப் டீக்காக 2.5 கப் பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேயிலை சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கொல்கட்டை வெந்துடுச்சான்னு பார்த்தேன். 1-2 நிமிஷம் இருக்கட்டும். பாலும் தேயிலையுமா கொதி வந்துடுச்சு. 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். கொல்கட்டை வந்து அவிஞ்சிட்டு இருக்கு, இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தண்ணீரில் கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தேன், சாஃப்டாக கரெக்டாக வெந்திருந்துச்சு. கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டும். இந்த டீ போட்டு முடித்ததும் கொல்கட்டையை வந்து ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இஞ்சி வந்து இப்படி துருவி தான் சேர்ப்பேன். தட்டி சேர்த்தா ஃப்ளேவர் வந்து ரொம்ப இறங்காது. ஸோ நான் இது மாதிரி துருவி சேர்த்துப்பேன். இஞ்சி சேர்த்ததும் 1-5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்க விட்டுடுவேன். சம்டைம்ஸ் வந்து தொண்டை வலி, தலைதோசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஹெட்டேக்லாம் இருந்துச்சுன்னா இஞ்சி சேர்த்ததும் 7-8 நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடுவேன். ஏவிடி டீ லீஃப் சேர்த்தா கலர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ சக்கரை டீ கொஞ்சமாட்டு சேர்க்கலாம். சக்கரை டீ வந்து சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். கார சட்னியும் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப டெலிஷியஸாகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தனியா லீவ்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் ஒரு எம்மியாகவே இருக்கும். கார சட்னி வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ரொம்ப காரம் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் 1.9K வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சேனல் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்லுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கும். பாய், டேக் கேர், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.